ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பசலை கீரை ரெசிபி தாங்க. அதாவது ஒரு குக்கிங் வீடியோ தான் இது. நம்ம வீட்டில் தோட்டத்தில் காய்ச்ச கீரை தாங்க. அந்த கீரையை நல்லா கழுவிட்டு பூச்சி இல்லாத பார்த்து எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கீரை எடுத்துக்கோ. அதோட ஸ்டிக்லாம் வந்து மறுபடியும் பதியம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது வளர்ந்தால் அதுலேருந்து எடுக்கிற கீரையை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ கீரை நல்லா அந்த ஓட்ட பாத்திரத்தில் வச்சுருக்கேன், தண்ணி வடிகட்டுற பாத்திரத்தில். இந்த கீரைக்கு நிறைய பருப்பு வேண்டான்ட்டு ஒரு 50 கிராம் பருப்பு போல் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையானது 1 வெங்காயம், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் தாளிக்க, 5 மிளகாய் தாளிக்க, பூண்டும் இதில் பருப்பில் போட்டு வேக வைக்கலாம். ஸோ தேங்காய் வந்து லாஸ்ட்டில் ஒரு கிரைண்ட் பண்ணி இதில் போட்டு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பருப்பு எடுத்தாச்சு. அந்த பருப்பில் இதோட பாசி பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டிருக்கேன். இது கூட நம்ம பறித்த கீரையை கழுவி வச்சுருந்தோம். நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் தான் போடணும். தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொழகொழப்பு அதிகமாகிடும். ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட மஞ்சளும் மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அது வேகிறதுக்குள்ள இந்த தேங்காயும், இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயோட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கீரை வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளேயே ஒரு பக்கத்தில் கடாயை வச்சு அதில் தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாங்க. கருவேப்பில நல்லா வெடிஞ்சதும் வரமிளகாய் 2-3 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், ஏன்னா ருசியை கொடுக்கும் சின்ன வெங்காயம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்குற அளவுக்கு தாளிச்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வதங்கினோடனே நான் கீரையை வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் மிக்சியில். ரொம்ப கொரகொரப்பாக இருந்தாலும் கல்லில் கடிப்படுற மாதிரி இருக்கும், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் மிக்சியில். ஸோ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வெங்காயம் ஆனதும் நம்ம என்ன செய்யலான்னா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த கீரையை அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு பார்த்தீங்கன்னா இதில் உப்பு காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 1 டைம் செக் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். ஸோ தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணுங்க. அரைச்சி எடுத்து அதாவது கடையணும். இந்த பாருங்கள், இந்த திக்னஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நான் உப்பு எவ்வளோ போடுறேன் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்தளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் தாளித்து இதோட கொதிக்க விட்டு நம்ம வந்து கடைசியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தேங்காய் துருவல், அந்த தேங்காய் துருவலை இதோட ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதாங்க. ஸோ ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம், ரொம்ப திக்காகிடும். அதனால் இந்த அளவு பதத்தில் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இந்த கீரையில் ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. அதாவது இரும்பு சத்து குறைபாடு நிறைய பெண்களுக்கு இந்த காலத்தில் இருக்குது, குழந்தைங்க முதற்கொண்டு இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்னா நம்ம வாரம் 2-3 கீரைகள் சேர்த்துக்க வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வாரத்தில் 1 டைம் இந்த கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க நல்ல ஒரு இரும்பு சத்து அதிகமாக அதில் கிடைக்குது. அதாவது நீங்கள் மெடிசன் எடுக்கிறதுக்கு பதில் இயற்கையாக நம்ம கடவுள் கொடுத்த இந்த கீரையை சாப்பிட்ற மூலமா நம்மளுக்கு அதிகப்படியான சத்து கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இது எங்கே பார்த்தாலும் கிடைச்சிதுன்னா உடனே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். என் பிள்ளைங்களும் நல்லா ருசித்து சாப்பிட்டாங்க, நானும் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான், இது வந்து அழகான ஒரு சூப்பரான பதத்தில் ரெடி ஆகிட்டு பாருங்கள் நீங்களே. இதே போல் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு கொடுத்து ஆரோக்கியத்தோடு இருக்க மனதார வாழ்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.